உக்ரைன் போர் தொடங்கி ஓராண்டு முடிந்துவிட்டதை குறிக்கும் வகையில் லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகத்தின் வெளியே உக்ரைனின் கொடியை சில செயற்பாட்டாளர்கள் வரைந்துள்ளார்கள். அதற்காக அவர்கள் 300 லிட்டர் வர்ணத்தை பயன்படுத்தியுள்ளார்கள். கழுதையின் தலைமையின் கீழ் என்ற செயற்பாட்டாளர் குழுவினர் 5,382 சதுர அடியில் உக்ரைனின் கொடியை வரைந்துள்ளார்கள். அந்த பெரிய கொடியை வரைவதற்கு அவர்கள் சக்கர வண்டிகளையும் தோரிகைகளையும் பயன்படுத்தியுள்ளார்கள். உக்ரைன் சுதந்திர நாடு, அங்கு வாழும் மக்கள் சுயமாக வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளும் உள்ளது. லண்டனின் ரஷ்ய தூதரகத்தின் வெளியே வரையப்பட்டுள்ள இந்த பெரிய உக்ரைன் கொடி அதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு அதை அறிவுறுத்து கொண்டே இருக்கும் என்று அந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். இங்கு பயன்படுத்தப்பட்ட வர்ணங்கள் நச்சுத்தன்மையற்றவை, அவற்றை எளிதாக தண்ணீர் ஊற்றி கழுவிவிடலாம். அது சாலை ஓவியத்திற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒன்று, எனினும் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்ததாக, நெடுஞ்சாலையில் சேதத்தை ஏற்படுத்தியதாக 3 ஆண்களும் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வண்ணங்கள் தூக்கி வீசப்பட்ட நெடுஞ்சாலையான கென்சிங்டன் அரண்மனை தோட்டத்திலும் ஒரு பெண் உட்பட 4 பேரை காவல்துறை சந்தேகத்தின் அடிப்படையிலும் முன்னெச்சரிக்கையாக கைது செய்தார்கள். மேலும் இந்த ஓவியம் குறித்து ட்விட்டரில் வெறும் ஆங்கில எழுத்து எல் என்ற பெயரில் ஒரு பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஓராண்டு நிறைவு தினத்தையொட்டி உக்ரைனின் கொடி லண்டனில் வரையப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.